Hello, welcome back to the class, everyone. Right. நான் இந்த ஹோம்வொர்க் உங்களுக்கு தந்தேன். கீழே காணப்படுகின்ற இரும பெருமானங்களை பதின்ம பெருமானங்களாக மாற்றி எழுதுக. இப்ப எடுங்க எல்லாரும். ஒன்னாவது பாப்போம் எப்படியும் செய்யறேன்னு சொல்லி. ஒன்று சைஃபர் சைஃபர் ஒன்று சைஃபர் அடி ரெண்ட வந்து அடி பத்துக்கு மாத்தோணும். அப்ப ஒன்னாவது நீங்க என்ன செய்யணும், நம்பரை உங்களுக்கு தந்திக்கிற நம்பரை இந்த மாதிரி பிரிச்சுக்கோ. லேசான முறை உண்டு இது, சரியா? இந்த முறையும் பாத்துக்கோங்க. என்ன செய்யணும், ஃபர்ஸ்டுக்கு தந்திக்கிற நம்பரை இடவழி விட்டுட்டு என்னத்த செய்யுங்கோ, எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு ரெண்டு அடுக்க அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. ரெண்டு சைஃபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு. அதுக்கு பிறகு ரெண்டு சைஃபரா மடுக்கு ஒன்று, ரெண்டு ஒன்னாம் அடுக்கு ரெண்டு, ரெண்டு ரெண்டாம் அடுக்கு நாலு, ரெண்டு மூணாம் அடுக்கு எட்டு, ரெண்டு நாலாம் அடுக்கு பதினாறு. அதுக்கு பிறகு அதை என்ன செய்யணும், இந்த மேல இருக்கிற நம்பர்ஸ் இந்த ப்ளூல இருக்கிற நம்பர்ஸையும் அடுக்க பெருக்கி எடுத்த நம்பர்ஸையும் நாங்க என்ன செய்யணும், பெருக்கி எடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு சைஃபர் சைஃபர் ஈரொண்டு ரெண்டு நா சைஃபர் சைஃபர் எட் சைஃபர் சைஃபர் பதினாறு பதினாறு எல்லாத்தையும் கூட்டினா பதினெட்டு. ரெண்டாவது ஒன்று ஒன்று சைஃபர் ஒன்று ஒன்று அடி ரெண்டு அடி பத்துக்கு மாத்தோடும். அப்ப முதலாவது நீங்க ஒன்று ஒன்று சைஃபர் ஒன்று ஒன்ற எழுதிட்டு அதுக்கு கீழே ரெண்டு அடிகளை போடும். அதுக்கு பிறகு ரெண்டு அடிகள விடைய எடுத்துக்கோங்க, சாரி ரெண்டு மடக்க போடுங்க. அதுக்கு பிறகு ரெண்டு மடக்கிட ஆன்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பெருக்கி எடுக்கணும். ஓர் ஒன்று ஒன்று ஈரொண்டு ரெண்டு நா சைஃபர் சைஃபர் எட்டொண்டு எட்டு பதினாறு பதினாறு கூட்டினா இருபத்தேழு அடி பத்து. ரெண்டு சைஃபரா மடுக்கு என்று செல்றது வந்து எத்தனை என்று கேட்டால், இல்லாட்டி நாங்க செல்லுமே ரெண்டு நாலாம் அடுக்கண்டு, ரெண்டு நாலாம் அடுக்கு என்று செல்றது வந்து ரெண்ட நாங்க நாலு முறை பெருக்கோணும் இப்படி. அப்ப இது எத்தனை, ஈர் ரெண்டு நாலு நா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு. நிறைய பேர் என்ன செஞ்சிக்கிறன்னு சென்றால் ரெண்டு நாலாம் அடுக்கு என்று செல்றத சரியா இத பிழையா செஞ்சிக்கிற. எப்படி என்றா ரெண்ட நாலால பெருக்கி ஈர் நாலு எட்டு என்று போட்டிக்கிற, இது பிழை. இதல்ல விட இது பிழை, விளங்கினா? நிறைய பேர் இதத்தான் எழுதி இப்படி போட்டிக்கிற, ரெண்டு நாலாம் அடுக்கண்டா எட்டு என்று போட்டிக்கிறேன். இல்ல ரெண்டு நாலாம் அடுக்கண்டு செல்றது வந்து ஈர் ரெண்டு நாலு, ரெண்ட நாலு முறை பெருக்கோணும். ரெண்ட நாலால பெருக்குறல்ல, ரெண்ட நாலு முறை பெருக்கோணும். இப்ப விளங்கி நான் அதோட அர்த்தம் என்ன, அடுக்கண்ட அர்த்தம் என்ன சொல்லி நான் காண்ட. நிறைய பேர் எனக்கு அனுப்பி இந்த ஈர் சைஃபர் ஒன்று கண்டு போட்டிக்கிறேன், ஈர் ஒன்று ரெண்டு கண்டு போட்டிக்கிறேன், ஈர் ஒன்று ரெண்டு கண்டு போட்டிக்கிறேன், விளங்கினா? ரெண்டு சைஃபரா மடுக்கு ஒன்று, சாரி நிறைய பேர் ரெண்டு ஒன்னாம் அடுக்குன்னு செல்றத ரெண்டு ஒண்டால பெருக்கி ரெண்டு போட்டிக்கிறேன், ரெண்டு ரெண்டாம் அடுக்குன்னு செல்றத ரெண்ட ரெண்டால பெருக்கி போட்டிக்கிறேன், ரெண்டு ரெண்டாம் அடுக்கண்டா ரெண்டு என்று செல்றத ரெண்டு முறை பெருக்கிறேன், ஈர் ரெண்டு நாலு. ரெண்டு மூணாம் அடுக்குன்னு செல்ல கொல ஈர் மூணு ஆறுன்னு போட்டிக்கிறேன், இல்ல ரெண்ட வந்து மூணு முறை பெருக்கோணும், ஈர் ரெண்டு நாலு நா ரெண்டு எட்டு ரெண்ட மூணு முறை பெருக்கோணும். ரெண்டு நாலாம் அடுக்கண்டா ஈர் நாலு எட்டு அல்ல, ஈர் ரெண்டு நாலு நா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு. இப்ப விளங்கி நான் இந்த ரெட்ல வந்திக்கிறது எப்படி வந்திக்கிறேன் சொல்லி. அடுத்தது ஒன்று சைஃபர் ஒன்று ஒன்று சைஃபர் ஒன்று ஒன்று பாப்போம் என்ன விடன்னு சொல்லி. ஃபர்ஸ்டுக்கு இத பிரிச்சு எழுதிக்கோங்க.
ஒண்டு சைஃபர் ஒண்டு ஒண்டு சைஃபர் ஒண்டு ஒண்டு. அதுக்கு பிறகு ரெண்டு டாடுக்கு கீழே போட்டுடுங்க. போட்டுட்டு ரெண்டு டா சைஃபரா மடுக்கு ஒண்டு, ரெண்டு டா ஒன்னா மடுக்கு ரெண்டு, ரெண்டு டா ரெண்டா மடுக்கு நாலு, ரெண்டு டா மூணா மடுக்கு எட்டு, ரெண்டு டா நாலாம் அடுக்கு பதினாறு, ரெண்டு டா அஞ்சாம் அடுக்கு முப்பத்தி ரெண்டு, ரெண்டு டா ஆறாம் அடுக்கு அறுபத்தி நாலு. இப்ப பெருக்கோணும் இந்த ஒண்டோட. ஓர் ஒண்டு ஒண்டு, ஓர் ரெண்டு ரெண்டு, சைஃபர் நாலு சைஃபர், ஓர் எட்டு எட்டு, ஓர் பதினாறு பதினாறு, சைஃபர் முப்பத்தி ரெண்டு சைஃபர், ஓர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு. தொண்ணூத்தி ஒன்னு அடி பத்து. ஒன்று சைஃபர் 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 அடி ரெண்டு, அடி பத்துக்கு மாத்தோம். நம்பரை பிரிச்சு எழுதிக்கோங்க, இடம் வச்சு வச்சு பிரிச்சு எழுதிக்கோங்க. அது போற அதுக்கு கீழே ரெண்டு ட அடுக்க போடுங்க. ரெண்டு ட சைஃபராம் அடுக்கு, ரெண்டு ட ஒன்னாம் அடுக்கு, ரெண்டு ட ரெண்டாம் அடுக்கு, ரெண்டு ட மூணு, ரெண்டு ட நாலு, ரெண்டு ட அஞ்சு, ரெண்டு ட ஆறு, ரெண்டு ட ஏழு. அதுட விடை எடுத்துக்கோங்க. அப்ப ரெண்டு ட சைஃபர் ஒன்று, ரெண்டு ட ஒன்று ரெண்டு, ரெண்டு ட ரெண்டு நாலு, ரெண்டு ட மூணு எட்டு, ரெண்டு ட நாலு பதினாறு, ரெண்டு ட அஞ்சு முப்பத்தி ரெண்டு, ரெண்டு ட ஆறு அறுபத்தி நாலு, ரெண்டு ட ஏழு நூத்தி இருபத்தி எட்டு. இப்ப பெருக்கிற சைஃபரேம் ஒன்றேம், சைஃபரேம் ரெண்டேம், சைஃபரேம் நாலேம், சைஃபரேம் எட்டேம், சைஃபரேம் பதினாறேம், சைஃபரேம் முப்பத்தி ரெண்டேம், சைஃபரேம் அறுபத்தி நாலேம், சைஃபரேம் நூத்தி இருபத்தி எட்டை, ஒன்றேம் நூத்தி இருபத்தி எட்டை பெருக்கினா இதுதான் விடவார. எல்லாமே சைஃபரே, இது மட்டும் நூத்தி இருபத்தி எட்டு ஒண்டால பெருக்கினா நூத்தி இருபத்தி எட்டு. அப்ப விட என்னன்னு நூத்தி இருபத்தி எட்டு. ரைட், ஒண்டு 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 ஒண்டு, ஆறு ஒண்டுகள் இருக்கிற அடுக்க போடுங்க. அதுக்கு பிறகு பெருக்கி எடுங்க, அடுக்க பெருக்கி எடுத்துட்டு கூட்டுங்க. யார் அது? ஒன்று ஈரொண்டு ரெண்டு, நான்கு நாலு, எட்டொண்டு எட்டு, பதினாறு ஒன்று பதினாறு, முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி ரெண்டு, கூட்டினா எத்தனை வார? அறுபத்தி மூணு. கணினியில் சைஃபர் ஒன்று ஆகியவற்றை பயன்படுத்தி தரவுகளை வகை குறித்தல். நான் உங்களுக்கு சென்ன, அதாவது நாங்க வந்து கணினிக்கு தரவு தகவல்களை உள்ளிடும் போது அது கணினிக்கு விளங்குற ஒரு மொழியால தான் உள்ளிட்டு படுறேன், சரியா? இப்ப எல்லாம் வைங்க, வச்சுட்டு நான் படிப்பிக்கிறத கவனிங்க. கணினியில வந்து சைஃபர் ஒன்று அண்டு செல்றதுட மீனிங், சைஃபர் ரெண்டா ஓஃப் ஒன்று அண்டு சென்னா ஒன் அண்டு நாங்க செல்றோம். கணினியில் ஒன் அல்லது ஓஃப் எனும் சந்தர்ப்பங்களுக்குரிய மின் சமிக்ஞைகள் பயன்படுத்தப்படி. ஒன் சந்தர்ப்பம் ஒன்றின் மூலமும், ஓஃப் சந்தர்ப்பம் சைஃபரின் மூலமும் வகை குறிக்கப்படும். இதற்கமைய சைஃபர் ஒன்று ஆகியவற்றின் தொடர் பிட்டு கோலம் மூலம் கணினி தரவுகள் வகை குறிக்கப்படும். இது நாங்க வந்து படிச்ச உங்களுக்கு வந்து விளங்கின. எம்மால் கணினியில் உள்ளிடப்படும் எழுத்துக்கள் ஒலிகள் உருக்கள் ஆகிய தரவுகள் கணினி நினைவகத்தில் இருமையின் தொடராகவே சேமிக்கப்படும். அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சென்ன கணினிக்குள்ள தரவு தகவல்களை நாங்க வந்து உள்ளிடுற டைமுக்கு இந்த தரவு தகவல்கள் வந்து இரும என் தொடராகத்தான் பேத்து சேகரிக்கப்படுறேன்னு சொல்லு. ஆகவே கணினியில் எல்லா வகை தரவுகளும் முறைவழியாக்கத்துக்கு முன்பாக இரும வடிவில் மாற்றீடு செய்யப்பட வேண்டும். தரவுகள் எல்லாமே முறை வழியாக்கம் செய்யறதுக்கு முந்தி இரும வடிவத்துல அது மாற்றீடு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் அதுகள் என்னத்த நடக்கிற முறை வழியாக்கம் செஞ்சு பண்ற. உதாரணமாக இது மனிதன் உள்ளிடுற தரவுகள். இப்ப உதாரணமா ஒரு மனிதன் ஒண்டு ஒரு படம் ஒண்ட உள்ளிட்டனுவைங்களே, ஒரு பிக்சர் ஒண்ட உள்ளிடுற, அது கணினி தரவுகள் எப்படி காண்றன்னு சொன்னா இந்த தரவை, சரியா, இந்த படிமத்தை
இருமை எண்ணாக மாற்றீடு செய்யப்படல், இப்படி மாற்றீடு செய்யப்படுற. இது உதாரணமே. ஒலிகளும் அப்படித்தான், நாங்க சத்தம் அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் மாதிரியான விடயங்களை உள்ளிட்டா இந்த மாதிரி பேத்து அது உள்ளிடப்படுற. எழுத்துகள், ஏண்டு செல்ற எழுத்த நாங்க போட்ட உடனே நான் உங்களுக்கு சென்னோம், ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒவ்வொரு இருமை எண் முறைமையொண்டு ஈக்கிற. அதே மாய் ஒன்பது என்ற எண்ணுக்கும் வந்து என்ன நீக்கிற, இருமையின் முறைமையொண்டு ஈக்கிற. ஆகவே இதெல்லாம் வந்து கணினிக்கு நாங்க தரவு தகவல்களை போட கொல, அது வந்து என்னத்த செய்யற, கணினி தகரவுகளை வந்து இருமை எண்களாக மாற்றீடு செஞ்சுத்தான் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ற. இதற்கமைய அனைத்து உள்ளீடுகளும் கணினியில் இரும வடிவில் பெறப்பட்டு இரும எண்களாக முறைவழியாக்கப்பட்டு அந்த தகவல்களை எழுத்துக்கள், உருக்கள், ஒளி, காணொளி ஆகியனவாக வருவிளைவு சாதனங்களுக்கு வழங்கும். இப்ப நாங்க இந்த அனைத்து வடிவங்கள்ல நாங்க உள்ளிடுற இந்த தரவுகள் கணினிக்கு முறை வழியாக்கம் செய்யறதுக்கு முந்தி அந்த தகவல்களை, அதாவது எழுத்தாயிக்கட்டும், உருக்களாயிக்கட்டும், ஒலியாக இக்கட்டும், காணொலியாக இக்கட்டும், வரவிளைவுக்கு தாரத்துக்கு அது இருமையாக மாத்திட்டு தான் உள்ளுக்கு முறை வழியாக்கம் செய்யற. உதாரணமா பாருங்க, உள்ளீடு பண்ற நான் எழுத்து, உரு, ஒலி போன்ற தரவுகள் இரும வடிவத்திற்கு மாற்றீடு செய்யப்படுற. நான் உள்ளிட்டொடனே உள்ளுக்கு, நான் கணினிக்குள்ள போட்டவுடனே என்ன நடக்கிற, இரும வடிவத்துக்கு மாற்றீடு செய்யப்படுற. முறை வழியாக்கல்ல என்ன நடக்கிற, இரும வடிவிலேயே முறை வழியாக்கம் வந்து நடைபெறுற. அதுக்கு பிறகு வரை எனக்கு வருவிளைவாக தார டைமுக்கு இரும வடிவத்துல மீண்டும் அது எழுத்து, உரு, ஒளி, காணொளி ஆகியனவாக மாற்றீடு செஞ்சுப்பட்டு தான் எனக்கு காட்டு. கணினிக்குள்ள நான் இந்த ஒளி உரு மாதிரியான தரவுகளை உள்ளிடும் போது இரும எண்ணாக அது மாற்றீடு செய்யற. இரும எண்ணாக மாற்றீடு செய்யப்பட்ட அந்த தரவுகளை முறை வழியாக்கம் செஞ்சதுக்கு பொறவு வெளியீடாக தரக்கொல இரும வடிவத்துல ஈக்கிறத திரும்ப அது எனக்கு விளங்குற மாதிரி ஒரு உருவாகவோ ஒலியாகவோ எழுத்தாகவோ காணொலியாகவோ எனக்கு அத வெளியீடாக எனக்கு தார. விளங்கினா? இப்ப விளங்கினா? இப்ப நான் உதாரணமாக இப்ப நான் உதாரணமாக ஒன்று ரெண்டு உள்ளிட்டேன்னு வைங்க, இது ஒரு இலக்கம் ஒண்டு, இந்த ஒன்றுக்கு இரும வடிவம் ஒண்டு ஈக்கிறேன். உதாரணமா நாங்க செல்லுமே சைஃபர், சைஃபர் ஒன்று ஒன்று ரெண்டு. உதாரணமாக இந்த ஒன்று ரெண்டு செல்லுற நம்பர்ட இரும எண் வடிவம் வந்து சைஃபர், சைஃபர் ஒன்று ஒன்று ரெண்டு வச்சுக்கொள்ளோமே. இப்ப நான் ஒன்று உள்ளீடு செஞ்ச உடனே அது இரும வடிவத்துல மாறித்தான் உள்ளீடு செய்யப்படுற, உள்ளுக்கு அப்படியே எடுத்துக்கொள்ற. அதுக்கு பிறகு இதே வடிவத்துல தான் முறை வழியாக்கம் நடைபெறுற. நடைபெற்றதுக்கு பிறகு எனக்கு வருவிளைவாக அவுட்புட்டாக ஒன்று என்று சொல்லி திரும்ப அதோட நியம வடிவத்துக்கு, மனிதனுக்கு விளங்குற வடிவத்துக்கு மாற்றப்பட்டு எனக்கு காட்டுற. இப்போ உங்களுக்கு தெரியும் கணினிக்குள்ள தரவு தகவல்கள் எப்படியும் உள்ளிடப்படுற, அதுகள் எப்படியே முறை வழியாக்கம் செய்யப்படுற, எனக்கு வருவிளைவாக எப்படியும் காட்டுறன்றது இப்போ உங்களுக்கு விளங்கிச்சு. கணினியில் எல்லா தொழிற்பாடுகளும் சைஃபர், ஓஃப் மற்றும் ஒண்டு, ஒன் ஆகிய இரண்டு சந்தர்ப்பங்களினதும் அடிப்படையில் நடைபெறும். தரவுகள் இரும வடிவில் கணினியில் பிரதான நினைவகத்தினால் பெறப்படும். பின்னர் இந்த இரும பிற்று கோலமானது முறை வழியாக்கிக்கு அனுப்பப்பட்டு இனங்காணப்பட்டு முறை வழியாக்கிற்கு உட்பட்ட பின்னர் மீண்டும் நினைவகத்துக்கு வழிப்படுத்தப்பட்டு உரிய வருவிளைவை, உரிய வருவிளைவு சாதனங்களுக்குரிய ஓகே சாதனத்துக்கு வழிப்படுத்தப்படும். இவ்வாறு கணினியில் அனைத்து இதுல என்னத்த நடக்கிறன்னா இன்னும் இதை விளங்கப்படுத்திக்கிறோம் உங்களுக்கு, சரியா? உதாரணமா நான் கணினிக்குள்ள, சரியா நல்லா விளங்கிக்கோங்க, இத
நான் கணினிக்குள்ள சாவி பலகை மூலம் சரி இப்ப இதெல்லாம் வந்து உள்ளீட்டு சாதனங்களே சாவி பலகை மூலம் ஒரு எழுத்தொண்டை நான் என்ன செய்யற கணினிக்கு உள்ளிடுற சரி கணினிக்கு உள்ளிட்டுடனே நாங்க முறை வழியாக்கி என்ற ஒரு விஷயம் ஒன்று படிச்ச எல்லாருக்கும் நினைவிக்கிறா நான் சொன்ன மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் சைஸ் ஒண்டிக்கும் தெரியா சாரி காட்டுறேன்னு பாத்துக்கோங்க கணினியின் மூளை என்றெல்லாம் நான் சொன்னேன் இது உங்களோட 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு புக்ல படிச்சிருக்கிறேன் நீங்க இதுல வந்திருக்கிற செலவங்க படிச்சிருக்கிற அந்த பாடத்தை முறை வழியாக்கி முறை வழியாக்கி என்று செல்றது வந்து கணினியின் மூளை அது இல்லாம கணினி இயங்காது என்று நாங்க 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிற நினைவிக்கிற அபிராமிக்கு எல்லாம் நல்ல ருஷ்தானுக்கு எல்லாம் நினைவிக்கிறேன் நாங்க படிச்சே அப்படி உண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல ரைட் நான் இப்ப அதை காட்டுறேனே உங்களுக்கு உதாரணமா என்ன இது படிச்சவங்களுக்கு நினைவிக்கும் இன்ன இதுதான் நாங்க முறை வழியாக்கி என்று செல்ற சரியா இந்த முறை வழியாக்கில 3 பகுதிகள் இருக்கிற இத நீங்க 7ஆம் ஆண்டுல படிக்கிற படிக்காதவங்க தயவு செஞ்சு எங்களோட யூடியூப் சேனலுக்கு போங்கோ பேத்து 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பாடங்கள் போட்டிக்கிற பாருங்கோ கட்டாயம் பார்க்கணுமே பேத்து அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனலை இது வந்து முறை வழியாக்கி இப்ப நாங்க கணினிக்குள்ள ஒரு தரவொண்ட உள்ளிட்டால் சரியா உதாரணமா நான் ஒண்டு அண்டு உள்ளிட்டேன்னு வைங்களே நான் தரவொண்ட உள்ளிடுற ஒண்டு அண்டு உள்ளிடுற அது என்ன நடக்கிற அப்படியே ஃபர்ஸ்டுக்கே போறது வந்து இந்த முதன்மை நினைவகத்துக்கு சரியா முதன்மை நினைவகம் என்றொண்டிக்கு கணினியில முதன்மை நினைவகத்துக்கு போன இந்த ஒன்று பெய்தொடனே என்ன நடக்கிற இரும எண்ணாக மாற்றப்பட்டு அத முறை வழியாக்கிக்கு அனுப்புற சிபியுக்கு அனுப்புற கணினியிட மூளைக்கு அனுப்புற இப்ப இந்த ஒன்று அண்டு செல்றது இரும வடிவத்துல தான் போற சரியா இப்ப நான் ஒன்று அண்டு தான் நீ உள்ளிட்ட அப்படி இரும வடிவம் செல்லுமே நாங்க சைபர் சைபர் ஒன்று ஒன்று அண்டு உதாரணமா இப்படித்தான் உள்ளீடாக போற இப்ப இது முதன்மை நினைவகத்துக்கு பேய்த்து முதன்மை நினைவகத்திலிருந்து முறை வழியாக்கிக்கு பேய்த்து அது முறை வழிப்படுத்தி எல்லாம் செஞ்சு திரும்ப வர எங்கேக்கேன் முதன்மை நினைவகத்துக்கு எனக்கு புறவைக்கு எடுக்கணும் என்று சொன்னா இந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல துணை நினைவகத்துல பேத்து எனக்கு சேவ் பண்ணி வைக்கணும் அதுக்கு பிறகு என்னத்தை செய்யற எனக்கு வெளியீடாக ஒன்று என்று காட்டுற சரியா இப்ப உள்ளீடு செய்யக்கொள்ள நான் ஒன்றுன்னு தான் உள்ளீடு செஞ்சேன் முதன்மை நினைவகத்துக்கு பேய்த்துடனே அது சைபர் சைபர் ஒன்றொண்டு என்று மாறுற அந்த சைபர் சைபர் ஒன்றொண்டு திரும்ப எங்கேக்கே போற இந்த முறை வழியாக்கிக்கு பேய்த்து முறை வழியாக்கம் செய்யப்பட்டு எனக்கு வெளியீடாக ஒன்று என்று சொல்லி காட்டுற இதைத்தான் உங்களுக்கு புக்ல வந்து சொல்லி தந்திக்கிறேன் விளங்கினா உங்களோட புக்ல வந்து என்னத்த சொல்லி தந்திக்கிற இதுக்குள்ளத்தானே சிபியு இருக்கிற நான் உள்ளிடுற கீபோர்ட்ல இருந்து நான் எழுத்துக்களை உள்ளிட கொல என்னத்த நடக்கிற முதன்மை நினைவகத்துக்கு போற இங்கக்கு பிரதான நினைவகம் இல்லாட்டி முதன்மை நினைவகம் முதன்மை நினைவகத்துக்கு பேய்த்தொடனே அது வந்து என்ன நடக்கிற இருமையாக மாற்றப்படுற மாற்றப்பட்டு நுண்முறை வழியாக்கிக்கும் அதே மாதிரி பேய்த்து முறை வழிப்படுத்தி மூணாவதாக அப்படியே எனக்கு தெரிவிப்பில இதே மாதிரி இருமையாக வந்துட்டு தெரிவிப்பில நான் எந்த நம்பரை இல்லாட்டி எந்த எழுத்தை நான் உள்ளிட்டனோ அதே மாதிரி எனக்கு வெளியீடாக காட்டுறேன் நான் இப்ப ஏன்னு டைப் பண்ணின உடனே இந்த மாதிரி நம்பரா தான் போறேன் பேத்து இங்கெல்லாம் நம்பராக பேத்து இப்படி வெளியீடாக வரக்கூல மோனிட்டர்ல வந்த உடனே எனக்கு ஏன்னு காட்டுறேன் அதே மாதிரி தான் உருவமும் நான் உள்ளிடக்கொல அது என்ன நடக்கிற இரும என் வடிவத்துக்கு மாறி அந்த உருவம் அப்படியே பெய்த்து வெளியீடாக எனக்கு உருவத்தை வந்து இப்படி காட்டுற இப்ப வெளிக்கு வரும் வரைக்கும் அது இரும எண்ணாகத்தான் நீக்கிற
கணினி சாவி பலகை இலக்க முறை கேமரா போன்ற உள்ளீட்டு சாதனங்கள் மூலமாக தரவுகள் உள்ளிடப்படல் பிரதான நினைவகத்தில் தற்காலிகமாகவும் வன்வட்டில் நிரந்தரமாகவும் சேமிக்கப்படல் முறைவழியாக்கி மூலம் தரவுகளை முறைவழியாக்கல் முறைவழியாக்கம் செய்யப்பட்ட தரவுகள் தகவல்கள் வரி விளைவு சாதனங்களுக்கு அனுப்பப்படல் போன்ற சகல தொழிற்பாடுகளும் இரும என் முறைமையில் நிகழ்த்தப்படும். என்ன நடக்கிறாம், கணினியில உள்ளிடுற எல்லா உள்ளீடுகளும் இரும எண்ணாக மாற்றப்பட்டு உள்ளிடப்படுற, அதுக்கு பிறகு பிரதான நினைவகத்துக்கும் இரும எண்ணாகத்தான் போற, துணை நினைவகத்திலையும் நாங்க சேகரிச்சு வைக்க கொலை, நாங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல படிச்ச தேக்க சாதனங்கள் தேக்கி வைக்க கொலையும் இரும எண்ணாக மாறித்தான் தேக்கி வைக்கப்படுற, அதுக்கு பிறகு வெளியிட எனக்கு அதை பார்க்க எடுக்க கொல எனக்கு விளங்குற மொழியில ஓர் உருவமாகவா ஒலியாகவா இல்லாட்டி எண்ணமாகவும் எனக்கு விளங்குற வடிவத்துல அது வந்து வெளியீடாக அனுப்பப்படும். இவ்வளவுதான் உங்களோட 2வது பகுதியில இருக்கிற பாடம். கிளாஸ முடிவிக்கிறதுக்கு முந்தி நான் உங்களுக்கு வந்து இதுல சின்னொரு சமரி உண்டு, ஒரு ரிவிஷன் உண்டு, மீட்டல் உண்டு செய்யறேன். என் முறைமைகளை நாங்க படிச்ச, என் முறைமையோட தேவை என்னன்னு படிச்ச, என் முறைமையோட தேவை என்னன்னு கேட்டா கணினியில தரவு தகவல்களை நாங்க உள்ளிடும் போது கணினிக்கு விளங்குற மொழியில நாங்க உள்ளிடணும், ஏண்டா கணினிக்கு வந்து மனிதண்ட மொழி விளங்குறல்ல, ஆகவே என் முறைமைகள் எங்களுக்கு தேவைப்படுறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி தரவு தகவல்கள் கணினிக்குள்ள நாங்க உள்ளிடும் போது அதெல்லாம் வந்து கணினி நினைவகத்துக்கு எப்படி போறேன்னு சொன்னா என் முறைமை வடிவத்துல இரும வடிவத்துல அது மாற்றப்பட்டு உள்ளிடப்படுறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது நாங்க செய்யற வேலையொண்டு இல்ல, உள்ளிட கொல அது தானாகவே மாற்றிக்கொள்ற. சரி, என் முறைமைகள் பல்வேறு என் முறைமைகள் ஈக்கிறேன்னு நாங்க படிச்ச, 4 என் முறைமைகள் ஈக்கிறேன்னு படிச்ச, இரும என் முறைமை இல்லாட்டி துவித என் முறைமை அதோட குறியீடுகள் 2 தான் ஈக்கிறேன், அடி 2 என்ம என் முறைமை அதோட குறியீடுகள் 8 ஈக்கிறேன்னு சொன்ன, அடி 8 பதின்ம இல்லாட்டி தசம என் முறைமை அதுக்கு 10 குறியீடுகள் ஈக்கிறேன்னு சொன்ன, 10 அடி 10 பாவிக்கிறேன்ட, 16 என் முறைமை அதுல 16 எண்கள் 16 குறியீடுகள் ஈக்கிறேன்னு சொன்ன, 16 குறியீடுகள்லயும் சைஃபர்ல இருந்து 9 வரைக்கும் அதுக்கு பிறகு லெட்டர்ஸ் ஏல இருந்து எஃப் வரைக்கும் ஈக்கிறேன்னு சொன்ன, அடி 16. அதுக்கு பிறகு நாங்க படிச்ச என் முறைமை வகை குறித்தல் எப்படி வகை குறிக்கிறேன்னு சொல்றத நாங்க படிச்சு, இந்த ஒவ்வொரு என் முறைமையும் எப்படி எழுதுறேன்னு சொல்றத நாங்க வந்து படிச்ச, பதின்ம என் முறைமையில நாங்க வந்து பதின்ம என் முறைமையோண்ட எப்படி விரிச்சு எழுதுறேன்னு சொல்றத நாங்க படிச்ச, அதுக்கு பிறகு இரும என் முறைமைய பத்தி படிச்சு, இரும இப்ப பதின்ம என் முறைமையில ஈக்கிற எண்களுக்கு நாங்க வந்து இது ஒவ்வொரு என் சட்டத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்ன, இதுக்கு நாங்க இலக்கங்கள்ன்னு சொல்றியா, இந்த குறியீடுகளுக்கு இலக்கம் என்று செல்றேன்னு நான் சென்னிப்பேன், 231 சென்னா இது ஒவ்வொரு இலக்கம் ஈக்கிற, இதுக்கு இரும எண் முறை மேல ஈக்கிற எண்களுக்கு நாங்க 2 குறியீடுகள் தான் பாவிக்கிறேன், சைஃபரும் ஒன்றும் இதுக்கு நாங்க செல்ற பிட்டுகள் என்று செல்லு பிட் என்று நாங்க செல்றேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண் முறைமை ஒன்று தந்தா, இரும எண் முறைமை ஒன்று தந்தன்னு சொன்னா இதுல 3 பிட்டுகள் ஈக்கிறேன்னு செல்லும், 3 இலக்கம் அல்ல 3 பிட்டுகள். சரி, இது வாசிக்கிற முறை ஒன்று ஈக்கிறேன்னு நான் சொல்லி தந்த, 1 சைஃபர் 1. 8ஆம் ஆண்டு பகுதியில நாங்க வந்து இரும எண் முறைமைய பதின்ம எண் முறைமைக்கும் பதின்ம எண் முறைமைய இரும எண் முறைமைக்கும் எப்படி என் மாத்துறேன்னு சொல்றது நாங்க படிக்கிறேன்னு நாங்க சென்னையா, அதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்ச, பதின்ம எண்களை இரும எண்களாக எப்படி மாத்தின, ஒரு பதின்ம எண்ணொண்ட தந்தால் அடி 10 எண்ணொண்ட தந்து அடி 2 மாத்தோணும் என்று சொன்னா அந்த அடி 10 எண்ண வந்து 2 வகுக்கோணும் என்று நான் சொன்னேன். வகுத்து வார மீதியில கீழே இருந்து மேலக்கு மீதியை எழுதி கொண்டு போய்த்து விடைய கொடுக்கணும் என்று நான் சொன்னேன். அதுல நாங்க உதாரணங்களும் செஞ்ச வீட்டு வேலைகளும் செஞ்ச, அதுக்கு பிற இரும எண் முறை மேல இரும எண்ணை எப்படி பதின்ம எண்ணுக்கு மாத்துறேன்னு நாங்க பார்த்தா, அப்ப 2 அடி 2 எண்ணொண்ட தந்து அடி 10 மாத்தோணும் என்று சொல்லி சேர்ந்தேன்னு சொன்னா எப்படி மாத்தோணும், அந்த 2 அடுக்க போட்டுட்டு பெருக்கி எடுத்து அதை நாங்க கூட்டி போடணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இன்னைக்கு நாங்க அகுப்பிறகு நாங்க படிச்ச கணினியில வந்து தரவுகள் எப்படி உள்ளிடப்படுற
எப்படி பயன்படுத்துற என்று சொல்லி நாங்க வந்து படிச்ச அதுல நான் சொன்ன உள்ளிடப்படுற எல்லா விடயங்களும் அது படிமமாக இருக்கட்டும் ஒளியாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் எண்ணாக இருக்கட்டும் எல்லாமே இரும எண்முறை மேல உள்ளிடப்படுறேன்னு சொன்ன அதை எப்படி உள்ளிடப்படுற எப்படி முறை வலையாக்கம் செய்யப்படுற வரி விளைவாக எங்களுக்கு எப்படி வாரேன்னு சொல்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி தந்தேன். Until we will meet again at the next class, thank you for joining the class, everyone, and have a nice day.